ஆத்தடி கொஞ்சமா குண்டிய வச்சிருக்க உக்காரு ஆத்தடி நீ தண்ணி வேணும் இது பண்ண அவ்வளவுதான் போல இருக்கு உனக்கு தண்ணி உருவா நீ அம்மா உன் சித்த பழத்தி நீ ஏறி பழத்தினா அவ்வளவுதான் போல இருக்கு அப்பா என்னடா பிரசுரம் சித்தம் பொருடி பிள்ளை கத்துறா அப்புறமே அமத்திரி பேண்டி வர்ற நீ புள்ள பக்கம் முண்டை நொட்டி அந்தாலும் கேக்குற பாருங்க சித்தி சொத்தி போற உனக்கு முதல்ல நான் வரேன்ட்டு நீ ஒழுக்கமா உட்காந்துக்கிற போய நான் கூட கிரகம் எனக்கு பிடிச்சி நினைச்சேன் உனக்கு தான் முண்டை பிடிச்சிருக்கு ஒழுக்கமா இருந்துக்கணும் பாத்துக்க அதுக்கு தான் சொல்லிருக்காங்க ஒழுக்க ஒழுக்கம் தரணும் ஒழுக்க உயிர்னு ஊம்ப தண்ணி பழம் தெரிச்சு தெருவில் தெரிய போறேன் நீ சரியான பொம்பளை ஹெல்மெட்ட கழட்டி வச்சு சண்டைக்கு வாடி எந்த ஹெல்மெட்டையா நானும் நீ உட்கார என் தெய்வமே எந்த ஓடி கண்டார ஓடி எந்த தண்டி தொடடா முத்து சிற்பிக்கு தம்பிமே இருக்கிற மேட பக்கத்து வந்து அந்த மண்ணை சரிச்சிருவேன் அப்படியே ஓரமா நின்றுக்க அத்தோட போய் வந்துடாத ஒரு பொம்பளை ஆள் வச்சு அடிக்கிற நீ அதெல்லாம் பாத்துக்கணும் வாழிச்சு ஒழுக்கமா உட்காந்து ஏதோ என்ன போல நல்ல பிள்ளைய ஒழுக்கமா இருக்க கண்டு நாங்கெல்லாம் பயாம இருக்கோம் போனா போதுன்னு ஆம்பளை மரியாதை கொடுத்து ஒதுங்க போயிட்டு இருக்கேன் நீ ஏன் நீ ஏன் மூளை வந்த முன்ன மாதிரி நிக்கிற ஒரு கேசுல நில்லுமா பாரு நாங்கெல்லாம் இறங்குனா கல்லாச்சு ஒரு பொம்பளை முதல்ல கொஞ்சம் ஒரு கிலோ மிளகாப்பொடியா பொறுமையா இருக்க ஏறிக்கிட்டு பணம் தூரு கணக்கா கொஞ்சம் ஊர்ல சோத்த குறைக்கணும் தெரிஞ்சுக்க ஒரு இட்லி சாப்பிடலாம் குப்பு நேர உடம்பு நிறைய பேர் இப்படித்தான் சொல்றீங்க குண்டா இருந்தா வினயமில்லாது ஒல்லியா இருந்தா சூதுவாது யாருடைய சொன்னது சொல்றாங்க காலத்து பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க பொம்பளை அடக்க ஒட்டக்கமா இருந்துக்கணும் ஆம்பளைங்க இப்படி அடக்க ஒட்டக்கமா பண்பாடா இருந்தா வச்சுக்க நீங்களும் உங்களுக்கு ஒட்டமையறோம் சும்மா சம்பாச்சு வர தண்ணா விட்டு திம்முறல இருந்தா வச்சுக்க
பாத்துக்க. உனக்கு கஞ்சி ஜுரத்தை எங்களுக்கு பாருன்னா வட்டு ஜுரத்தை தான் பாத்துக்க. அப்படியா? ஒரு விஷயம் தெரியுமா, நாய் நீங்க என்ன செய்வீங்க, பழைய ஜுரத்தை தின்னு நக்கிட்டு போயிருவீங்க. அப்படி இல்லம்மா, நாயை பத்தி நினைக்காத. இந்த நாய் இருக்க சிவகாமி மொட்டு நாய், இந்த நாய்க்கும் நேரம் ரெண்டு போய் நல்லெண்ணெய் வாங்கி தேய்ச்சுக்கிருச்சான். கடைசியில குளிக்கிறதுக்கு சீவகா வாங்க காசு இல்லைன்னு செருப்பு கழட்டியே சப்பு சப்பு சப்புன்னு இதுலயே அடிச்சுச்சா. அது மாதிரி அடிபத்து ஓடிடாத, முட்டை கரைச்சு போயிரு பாத்துக்க. நக்கிதுங்கிற நாய்க்கு நாலு வாயில ஒரு கூட உப்பிடிச்சு கோமான ஊத்துதான். என்னது நீ ஏன் நக்கி குடிப்பிய? அதுல திமுற அப்பாரு உனக்கு. அப்படியா? நக்கி குடிக்கிற நாய்க்கு உம்போட திமுற வந்துச்சுனா கோண்ட குடிக்கிற மத்த இதுக்கெல்லாம் எம்பட்டு இருக்கும். என்னைய நக்குற நாய் செக்குன்னு தெரியாம சிவலிங்கத்தை புடிச்சுக்கிச்சு, ரொம்ப கூறும கூறும கூட நக்குச்சான். நாய புடிச்சு கோச்சுனா நான் வாய புடிச்சு நக்குன கதைய நின்று பேச கூடாது. அப்படியா? நீ உன் சங்கதி அதுதான் சொல்லிருக்காங்க. வித்தார கள்ளி வர கொடுக்க பண்ணா கத்தா நம்மளுக்கு கொத்தோட வந்துச்சாமா. ஓ பழமொழி. நீங்க தான் பழமொழி பேசுவீங்களா? பத்தினி பிரதேசம் போனாலா 150 வயசு படுத்துக்கிட்டே பார்த்தானா. நாய் கட்ட கடுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அடிச்சாமாக்கும். உன்னை எல்லாம் பாக்குறப்ப எனக்கு எரிச்சமயிராத்தான் வருது. உன்னை எல்லாம் பாக்கையில பொசு பொசுன்னு இதெல்லாம் எரியுது. ஏன் டான்ஸ் ஆமா? நீ என்ன பப்புனாக்கும்? பூனை தள்ளி போட வந்திருக்க, உனக்கு பூனை குந்தாணி சிரிக்கிய கோத்தா ஈரலு ஒழுங்க ஓடிடு ஒழுக்கமா. அந்தமா போனமா இருக்கணும். என்ன பொம்பளை என்ன பண்ணுவா? நானும் ஆம்பளை மாரியா குடுக்கறேன். ஒருமை என் பொக்கிஷ பெண்கள் அப்படின்ற மரியாதை கொடுக்கறேன் தெரிஞ்சு. ஆமா இல்ல என்ன பேசுவேன்? ஐயா பேசுவேன். நீ என்ன பேசுற பேசுவ? எதிர்ப்பதம் பேசுறியா? பேசு பேசுவேன். ராமதாசே யாரு சிவகாமி, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ பொம்பளை, நீ ஆம்பளை. மனமாட்டேன். நேரா போயிருவ பொள்ளாச்சிக்கு. ஆடுசா மாச்சானியம்மா கோயில் இருக்குல்ல, பாத்தீங்கன்னா மிளகா 50 கிலோ மிளகா வாங்கி அரைச்சி மாச்சானியம்மா மூஞ்சில தள்ளிட்டு வந்துருவேன். உன கையும் காலம் வராம போயிரு. அத உன் புருஷனுக்கு அப்படின்னு புண்ணியம் இருக்கு. எதுக்கு டிபியா சாமியா கட்டுச்சு? அதை இதை பண்ணு. இங்க வார் ஒழுக்கமா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. பொம்பளை குடும்பத்தை கட்டுக்கோப்பட சொன்னா புருஷன் மனம் அறிஞ்சு நடந்துக்கிறேன். நான் தான் புருஷன், மனசு அறிஞ்சு நடந்துக்கிறேன். பொண்ணை கடிக்க வரையில நீங்க என்ன கேக்குறீங்க? எங்க ஆத்தா போட்ல போனா போகுது மனம் அறிஞ்சு குடும்பம் நடத்துவா, சோறாய்க்குவா, குண்டி துணி தோச்சு போடுவா. இப்படி இல்லாம நீங்க இருக்க உங்களுக்கு புள்ள வைப்பா எல்லாம் கோத்தா கோப்பம் கோத்தா தங்கச்சி இங்கச்சி எல்லாத்தையும் பாப்பா நாங்க கூட்டிட்டு வரீங்க. உங்க மோர்கிட்ட இம்புட்டு நாங்க பாக்குறது இல்லாம வரதட்சணை கேக்குறீங்க. ஆம்பளை கல்யாணம் பண்ண நாங்க வரதட்சணை கேட்கணுமாயா? பொம்பளை நீங்க எங்களை கல்யாணம் பண்ண வரதட்சணை. உங்களுக்கு உங்க மொகர்கிட்ட சேவியம் பண்ண மலப்புறம் கட்டா இருப்பீங்க. டார்ட் நாட்டு வந்துட்டு நீ கேப்பா பாரு எவ்வளவு 30 பவுன் நகை. ஓ மூஞ்சிக்கு ஓ முகர் கடைக்கு 3 லட்சம் ரூபா ரொக்கம் இருக்கு. குண்டியா இருக்காது அப்பாச்சு வண்டி குண்டி தூக்கின வண்டி. இது இல்லாம பாத்தீங்கன்னா மிக்சி வாசி மிச்சு சோபா மெத்தா லொட்டு லோசுக்கு இந்த கட்டிலு கிட்டலு உம்பு ஓட்டும் கேப்ப. இதெல்லாம் குடுக்குறேன் உனக்கு. இம்புட்டு ஆம்பளை அங்கே கேட்குறேன். ஆமா இப்படித்தான் பொம்பளை கொடுத்து தானே கல்யாணம் பண்ணுறீங்க. இப்படித்தான் பொம்பளையும் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு பெருமை பித்திடுறீங்க. ஆமா எந்த ஆம்பளை வரதட்சணை கேட்குறியா? நீங்கதான் உங்க முகர கட்டிக்கு அம்மை அரிச்சா கை மசிறு கடுத்து போகும்ட்டு வாத்தா விட்டுறது மிச்சு மயிறு கொண்டு வரீங்க. உட்காந்து மாவாட்டம் ரெண்டு குண்டி கருத்து பெறும்ட்டு கிரேண்டு மயிறு கொண்டு வரீங்க. இழுத்து படுக்க பஞ்சு மத்தை புருஷனை 750 கொத்தாறு வேலைக்கு விரட்டி விட்டு போட்டு நீ தான் கிடந்துக்கிட்டு உருள்ற. 50 வகையில சங்கிலி ஓட்டு வந்தாலும் நல்லா நான் இங்கே நான் வந்துட்டா என்னையும் மாதிரி ஜாமானி மாதிரி முன்ன தூக்கி போட்டுக்கிட்டு என் சரசு என் ஜாமான பாரு என் சுப்பு என் நகைய பாரு நாக்குட்டி மாதிரி திரியிறீங்க. ஆம்பளை பொட்டராஜ பின்னாடி கார்த்திகை மாசம் திர மாதிரி லோலோலோன்னு உங்க சங்கிலி எவனு அத்துட்டு போயிடுவானு நாக்குட்டி மாதிரி காவ காத்துட்டு திரியிற. பைக்கு நாங்களாடி பைக் கேட்கிற புருஷ வீட்டுல ஏறினா எங்க ஆத்தா வீட்டுல போய் தான் காலம் வைப்பேன். அப்படி எங்க ஆத்தா என்ன வளர்த்துச்சு எனக்கு. நான் வண்டியிலதே போக வேண்டும் வர்றது. வண்டியில உங்களை உட்காரத்து கூட்டி போய் தொலைகிறமே ஒழுக்கமா உட்காந்து வர்றியா? பொம்பளைய பிடிச்சு போறதுக்குன்னு சைட்ல ஒரு ஸ்டேரிங் கம்பி கொடுத்துருப்பியா? எந்த பொம்பளையும் பிடிக்கிற கிடையாது. பொது சொத்தை வளர்த்து போட்ட மாதிரி புருஷ எடுப்பு எப்படி பிடிச்சிருக்கிறது? பாசமா தட்டு தடு மாதிரி இடையில விழுந்தாலும் இவனோட சேர்ந்து தாண்டா விழுகணும். இவனை விட்டு நம்ம தப்பிச்சு கெட்ட எண்ணம். கவர்மெண்ட்ல காசு கொடுத்து நாங்க பஸ்ல போறமே எங்களால நிம்மதியா போக முடியாது. சக்கரத்து மகளே பொம்பளை
எப்படின்னு கவர்மெண்ட் பொம்பளை உனக்கு அது மட்டும் தான் தெரியும் லூசு போய் மகளே உங்களை போல கவர்மெண்ட்ல ஓசியில பஸ்ல விட்டு விட்டு எங்களுக்கு போல சரக்கு வலையை கூட்டிட்டு ஓத்தா மகளே ஒரு கோட்டு வலை எவ்வளவு தெரியுமாடி தெருவுல கியூ கணக்கு நிக்கிறான் ஒரு பிரிட்ஜு வாங்கினா பொம்பளைங்க என்ன பண்ணுவீங்க மிஞ்சி மிஞ்சி போனா மாவு பாக்கிட்டு வைப்பீங்க அழுகி போனா தக்காளி மசுறு கருவேப்பிள்ள இது வைக்கிற இடமா அது பதினெட்டாயிரம் போட்டு வாங்குற பிரிட்ஜ ஆம்பளை கிட்ட ஒரு வாரம் கொடுத்துப்பார் என்ன பண்ணுவீங்க கதவை திறந்தா சும்மா கூலிங் ஐட்டமா அடிக்கிருப்பா என்னது எவ்வளவு பிரச்சனை ஒத்த கூலிங் பீர் வாங்கத்துக்கு தெரு தெருவா நிக்கிற முடியும் மணிக்கணக்கா சக்கலக்க மகளே ஆண்கள் வேதனை தெரியுமா உனக்கு பொண்ணு பொம்பளை பிள்ளை ஒரு பொறுமையா இருக்க கவர்மெண்ட்ல பதினெட்டாயிரம் தர்றாங்களே உனக்கு எதுக்கு தர்றாங்க நீ பிள்ளை பார்த்தா தர்றாங்க நீ சும்மா பிள்ளை பாக்குறியா ஓடா உழைக்கிறது நாங்கடி எங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டாங்க ஓத்தா மகளே மிஸ்டர் தங்கம் தங்கமணியா என்ன தங்கராசு இன்னத்த கழட்டி போய் பாத்துக்க அராதே அப்பா பேர் அப்பப்பா சொல்லு தங்கராசு அவர்களை கவலைப்படாதீங்க 5 கிலோ அரிசி ஜூஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்ப பாத்தீங்கனா ஒரு 2000 பணமும் தராங்க உங்களுக்கு வேணும்னா ஓன்னு சொல்லி முன்னாடி ஆன் பண்ணுங்க நாங்க என்ன குடும்ப கடை வந்திருக்கோம் கல்யாணம் முடிச்சதுமே புருஷங்கிட்ட சம்பள காசை புடுங்கத்தான் இந்த காசை ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான் இவங்க ஆத்தா அப்பனை அடிச்சு விரட்டத்தான் இவனை கூட்டு தனி கொடுத்துற போகத்தான் இந்த அத்தான் கடைசியில ஸ்டேஷனுக்கு ஓடிட்டு என் புருஷன் தோட்டத்தா சங்கிலியாச்சா மயத்த புடிக்கிட்டான்றது ஓத்தாமால உங்கள்கிட்ட தூங்க முடியலையா கேக்குறேன் என்னடி எப்படி மாமனாரை கொள்ளுவது கொழுந்தனை எப்படி சேர்த்துக்கிறது மாமியால எந்த வகையிலலாம் காலி பண்ணலாம் அடுத்தவன் சொத்தை எப்படி நேக்கா பண்ணலாம் எப்படி ஆக்சிடென்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் நேக்கா உங்க குடும்பத்துல தீய வைக்க நாடகம் பார்த்து பார்த்துதான் கொள்ள குடும்பம் குண்டியத்துக்கு நாசமா ஓயிருச்சு இந்த நாடகம் இல்லடா டிவில ஓடுற சீரியல் நாடகம் நல்ல வேலையா போச்சு இந்த இது புதி பண்ணிடாமடா இதை போட மாட்டாங்க நீங்க வேற எவ்வளவு பிரச்சனை இங்க ஒரு விஷயம் தெரியுமா சிவகாமி இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைய நிறைய பேர் முயற்சி பண்றாங்க நல்லவனா காட்டிக்கிறதுக்கு ஆனா உன்ன போல பெண்கள் நல்லவனாக வாழ விட மாட்டாங்க ஏன் அந்த ஆணவம் நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்ற ஆணவம் மண்டையில வந்துச்சுன்னா வாழ்க்கையில யாராலும் ஜெயிக்க முடியாது கணவன் மனைவி ஒத்து போனா வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பிரச்சனை சாதிக்கலாம் புரியுதா இப்ப நீ பொண்டாட்டி நான் புருஷன் பிள்ளை வருது இந்த பிள்ளை எனக்கு தான் பிறச்சுன்னு ஜெயராஜ் வர்றான் அப்ப யாரு ஒத்துக்குருவா யாரு ஒத்துக்குருவா செஞ்சால் தானே ஒத்துக்கிறேன்னு அதானே நான் தான் செஞ்சேன் வச்சுக்க வர்றேன் நீ வர்றியா நீ வேணாமா ஐயா அன்னைக்கே பத்ததா உனக்கு வாங்குனது சரி அதுவே நீ எடல நீ வந்து நுழைக்க பாக்கற பாரு சரி யாரோ செய்யட்டும் ஐயா இல்லையா இப்போ நீ நான் செஞ்சா செய்வியா செஞ்சா செய்வியா அட ஜெயராஜ் புள்ள செய்றேன்றுச்சு செய்யலாம் புடி சரி நான் வர்றேன்டா விடுறேன் வேணா இவளுக்கு போய் முத செய்வனே செய்யணும் மாதிரி அத கோயில்ல போய் செஞ்சி பேரும் பாவம் ஏன் போடுறானே ஐயா